சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள சுங்க இல்லத்தில் புதிதாக அமைய உள்ள அலுவலக வளாகத்திற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று அடிக்கல் நாட்டினார். சுமார் 92 கோடி ரூபாய் மதிப்பில் முற்றிலும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் இந்த கட்டிடம் அமைய உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், சுங்க அனுமதி பெறும் நடைமுறைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் எளிமையாக பெற புதிதாக அமையவுள்ள கட்டிடம் உதவும் என்று தெரிவித்தார். வர்த்தகம், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை மேம்படுத்தும் மத்திய அரசின் நோக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த கட்டிடம் அமைக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். எதிர்காலத்தில் மற்ற கட்டிடங்களுக்கான முன்மாதிரியாக இந்த கட்டிடம் திகழும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கிளைமேட் கண்டிஷன்ல நம்ம அதிக அளவு மின்சாரம் உபயோகப்படுத்தாம அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாத்தையும் கூட கட்டுற விதத்தினால நிறைய ஏசி தேவைப்படாம அதனால பொல்யூஷனுக்கு காரணமா இல்லாம கட்டுற அந்த முயற்சி நல்ல ஒரு முயற்சி. இன்னைக்கு இந்த முயற்சியின் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு முன் ஆதாரம், முன் உதாரணம் நாட்டில் வேற எங்க எது கட்டினாலும் இப்ப இதை காப்பி அடிச்சுட்டு நம்ம கட்டுவோன்ற அந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால சென்னை ஆபீஸுக்கு இந்த முயற்சியை முன்னுதாரணமாக வைக்கக்கூடிய இந்த முயற்சியை தமிழ்நாட்டில் செய்வதற்கு உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் சுங்கவரித்துறை உயரதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.